வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியில் பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து விர்ச்சுவல் என்வரன்மெண்ட்னால் என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் ஒரு மூணு மெத்தட் பார்த்துட்டோம். ஆனாலும் உங்களில் ஒருத்தர் வந்து பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து பேசிக்லேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் இப்போது பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து போகிறோம். அது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் விண்டோஸில் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரிஞ்சிருந்தாலே பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னும் கூடுதலாக ஒரு சின்ன விஷயம் இருக்குது. கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து பைத்தான் வரணும்னா உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுவும் எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் எந்தாவது ஒரு ப்ரௌசரில் வந்து பைத்தான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே கூகுளே உங்களுக்கு வந்து பைத்தானோட ஒரிஜினல் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துரும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸில் உங்களுக்கு வந்து பைத்தான் 3.9.1 இதுதான் வந்து இப்போ ஸ்டேபிள் வெர்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்டேபிள் வெர்ஷனில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணுறதே மிகச்சிறந்தது. இது உள்ளே வந்துட்டு இப்போ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட்ஸ்லேயே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரன் தான். இப்போ வந்து இதில் இன்ஸ்டால்னா கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. இது ரெண்டுத்தை விட கீழே இன்ஸ்டால் லான்ச்சர் ஃபார் ஆல் யூசர்ஸ் அதுவும் கொடுங்க. அதுக்கும் கீழே ஆட் பைத்தான் 3.9 to path இருக்கு பாருங்கள், அதையும் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டால்னோ கொடுத்துருங்க. கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இது இனிஷியலைசிங் போயிட்டு யூஸ்வலாக விண்டோஸ் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு செட்டப் முடிஞ்சிடும். செட்டப் முடிஞ்சோடனே நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுலேயே நம்ம ஆட் பைத்தான் டு த பேத் கொடுத்ததுனால இது ஆட்டோமேட்டிக்காகவும் ஆட் ஆகிடும். அப்படி உங்கள் விண்டோஸில் இது ஆட் ஆகலைன்னா என்விரான்மெண்ட் வேரியபிளில் நம்ம இப்போது நம்மளே மேனுவலாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சின்ன காணொலி தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் தான். இது தெரிஞ்சவங்க இது பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நம்ம இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த காணொலியில் ரொம்ப பேசிக்காக பைத்தானில் வந்து வேரியபிள்ஸு, அதுக்கப்புறம் அதோடய ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் என்ன, கிளாஸஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் ஒன்றுன்னா. ஸோ அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. மறக்காமல் டிசேபிள் பாத் லென்த் லிமிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மறக்காமல் இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து பைத்தான் வந்து ஒர்க் ஆகணும். அப்படி ஒரு வேளை ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். உங்கள் ஸ்டார்டில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சி ட்ரைவில் வந்து தான் நமக்கு டிஃபால்ட்டாக பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ வந்து சி ட்ரைவில் அப்படி கீழே வந்தீங்கன்னா யூசர்ஸில் உங்கள் பேர் இருக்கும், உங்கள் யூசர் நேம் இருக்கும். அது இதில் வந்து ஆப் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆப் டேட்டா. ஸோ இந்த ஆப் டேட்டா உங்களுக்கு இங்கே இல்லைன்னா ஜஸ்ட்டு வியூவுக்கு போய்ட்டு ஹிடன் ஃபைல்ஸ் இங்கே டிக் இல்லாமல் இருக்கும், இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆப் டேட்டா உள்ளே போய்ட்டு ஆப் டேட்டா உள்ளே வந்து லோக்கலில் வந்து ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்குது ப்ரோக்ராம்ஸில் வந்து பைத்தான். இந்த பைத்தானில் நான் ரெண்டு வருஷம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், 3.7, 3.9. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதில் ஒரு ஃபோல்டர் தான் இருக்கும். ஸோ 3.9 அது உள்ளே போய்க்கோங்க. இந்த பேத்தை அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல இந்த ஸ்டார்ட்டில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு கீழே ஒரு பட்டன் அதை கிளிக் பண்ணிவிட்டேன். அப்படி கீழே வந்தீங்கன்னா பேத்துன்னு இருக்கும், அதில் எடிட் கொடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு என்ட்ரி இருக்கும் இந்த இடத்துல. அப்படி ஒரு வேளை இங்கே என்ட்ரி இல்லைன்னா நியூ கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ணதை வந்து இந்த நியூவில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நான் சேவ் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இங்கே என்ட்ரி இருக்குது. அதே போல் வந்து அங்கே இருக்க ஸ்கிரிப்ட்ஸுன்னு ஒரு இது இருக்கும், இது உள்ளே வந்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு போட்டு இருக்கும். இதையும் வந்து நீங்கள் இந்த பேத்தையும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி ஒரு நியூ கொடுத்து திருப்பி அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரெண்டு வரும். ஒன்று வந்து பைத்தான் 3.9 அப்படின்ற ஃபோல்டர் வரையும் ஒரு பேத்து, ஸ்கிரிப்ட்ஸோடு சேர்த்து ஒரு பேத்து. இந்த ரெண்டு பேத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து
சேவ் பண்ணிடுங்க, நான் இப்போ கேன்சல் கொடுக்குறேன், நீங்கள் ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, என்விரான்மெண்ட் வேரியபிள் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒன் டைம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் தேவைப்படும் நினைக்கிறேன். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பைத்தான் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண வேணாம். ஒருவேளை ரன் ஆகலைன்னா நீங்கள் ஒரு வாட்டி சிஸ்டமாக ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கமாண்ட் வந்து ஜஸ்ட் பைத்தான் மட்டும் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ எனக்கு நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம், பைத்தான் 3.9 அந்த வெர்ஷனோட இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இது வந்து ஷெல்லு, இதில் வந்து நம்ம சிம்பிள் பைத்தான் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் ரன் பண்ண முடியும். ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10 அப்படியே ரெண்டு வேரியபிள் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஏ ப்ளஸ் பி, ஸோ ஆன்சர் 15. இது வந்து பைத்தான் கோட் பெருசாலாம் இல்லை, நான் சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக காட்டினேன். இந்த மாதிரி வேரியபிள்ஸ்னால் என்ன, அதுக்கு அடுத்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து முழுசாக பார்க்கலாம் அடுத்தடுத்த காணொலியில். இந்த காணொலியை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு என்ன மாதிரி காணொலி ஏதாவது வேணும், சஜஷன் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், அந்த மாதிரி காணொலியை போடலாம். ஸோ முழுசாக காணொலி பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.